வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரசமும் முருங்கைக்காய் பெப்பர் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு வானலில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் ஜீரகத்தை போட்டு பொரிச்சுக்கிறேன். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு ஜீரகம்தான் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு போடக்கூடாது, ஜீரகம் மட்டும் போடுவோம். இது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப முறுமுறுன்னு வதங்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கட்டும் பூண்டு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்ல நறுமணம் வரும் கருவேப்பிலை சேர்த்தோம்னா. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயத்தை சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ணால், லைட்டாக வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்குவோம். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் போட்டுக்கோங்க. இது எங்கள் வீட்டிலே விளைஞ்ச முருங்கைக்காய், நல்லா குண்டு குண்டாக இருக்குது. இது முத்தின முருங்கைக்காய் கிடையாது, நல்லா பிஞ்சு முருங்கைக்காய் தான். பார்க்குறதுக்கு வேணால் குண்டு குண்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா சைடும் கிளறிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா முருங்கைக்காய் வேகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். கையெல்லாம் பண்ணிக்கணும். முருங்கைக்காய் நல்லா கொதி வருது, நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் வாசனை, இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வாசனை வருது. இதுக்கு நம்ம தக்காளியே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. ரொம்ப சுவையாக இருக்கும். ஜீரகம், மிளகு, எல்லா வாசனையும் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிஞ்சி நல்லா தண்ணி ஓரளவு என்ன பண்ணுதுன்னா வத்திட்டுருக்கு. இப்போ நான் கரண்டி வச்சு உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக முருங்கைக்காய் வெடிச்சிருச்சுங்களா. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏன்னா முருங்கைக்காய் நல்லா வேகணும். நான் அந்த பாருங்கள், அரை வேக்காடாக இருக்குது. இன்னும் முழுசாக வேகவே இல்லை, அரை வேக்காடாக தான் இருக்குது முருங்கைக்காய். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து காரம் ஃபுல்லாக மிளகு தான். நம்ம மிளகாய் தூளோ மிளகாவோ எதுவுமே சேர்க்குறதில்ல. மிளகு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கு மேலே வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் முருங்கைக்காய் உடச்சி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. குண்டு குண்டுன்னு முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டாக நம்ம கார்னிஷ்க்காக கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இறக்கி வச்சிடறோம். ஓகேங்களா. சூப்பரான முருங்கைக்காய் ரெடி. இது ரசத்தோடு சாப்பிடலாம், தயிர் சாதத்தோடு சாப்பிடலாம், சாம்பாரோடு சாப்பிடலாம். சூப்பரான அருமையான முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரசம் வைக்க போகிறோம் இதுக்கு. ஸோ ஒரு மண்பானை எடுத்துக்கிறோம். மண்பானை ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு உளுந்தம்பருப்பு இது என்ன ஆகுனா நல்லா பொரிச்சுட்டு இது வத்த மிளகாய், அதாவது சிகப்பு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிருக்கேன். 3 மிளகாய் தான். ஏன்னா இதை ரொம்ப சேர்த்தோம்னா காரமாயிரும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கப்பா நல்லா கம கமன் வாசம் வருது. இப்போ பூண்டு தட்டி போட்டு சேர்த்துருக்கேன். தோல் உரிக்கலாம் வேண்டாம், ஏன்னா ரசத்துக்கு. தட்டி போட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இப்போ கிண்டி விட்டணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பெருங்காயத்தூள் சேருங்க. பெருங்காயம் சேர்த்தனோடனே ஒரு நல்ல கம்ம கம்மன் வரும். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளியை பிழிஞ்சு போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 2.5 தக்காளி எடுத்தேன். 2-3 தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நல்லா கையிலேயே மசித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு மசித்து போட்டாலும் சரி,
நீங்கள் மிக்சியெலாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இது மாதிரி நீங்கள் ரசம் வைங்க. இப்போ நான் ஒரு கோலி குண்ட அளவு புளியை ஊற வச்சு பிழிஞ்சி அந்த தண்ணியை வந்து அந்த சட்டியில் சேர்த்துட்டேன். மண் சட்டியில் நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டி வந்து எந்த குழம்பு வச்சாலுமே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் மண் சட்டியில் வச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கிண்டி விடுறேன். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்பப்பைக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கிறேன். எப்போ தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் கொதியணும். ஸோ கொதிஞ்சப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போ கொதியுது. நல்லா வாசமாக வருது. இதுக்கப்புறம் நான் கழனி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவின தண்ணி, அதை ஊற்றிக்கிறேன். ஏன்னா கழனி தண்ணி ரொம்ப நல்லது. அரிசி ஊறின தண்ணி வந்து அவ்வளவு ஒரு எனர்ஜிகட்டான ஒன்று. ஸோ இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம சேர்க்கக்கூடாது இவ்வளோ தண்ணி. இப்போ தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்தோம்னா ரசம் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா குட்டீஸுங்களுக்கும் இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். ஸோ ரசம் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் நொர வரட்டும். ஏன்னா சட்டியில் வைக்கிறதுனால ரொம்ப நொர வர வரைக்கும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா கொதி ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஜீரகத்தூள். ஜீரகத்தை வந்து வறுத்து பொடிச்சு நான் எப்போதுமே வச்சுருப்பேன். அதை தான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம கார்னிஷ்க்காக அலங்கரிக்க வேண்டியதுதான். மண் சட்டியில் நீங்கள் ரசம் வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மண் சட்டியில் ரசம் வைக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரொம்ப நுரம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா மண் சட்டி வந்து ஏற்கனவே ஹீட்டை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் அந்த சூடு வந்து அது மண் சட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அது கொதிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்